நடந்து கொண்டும் என்கிற சொல்ல வேண்டும் என்று நெடுநாள் அவா நான் கேள்வி. நான் அவருடைய புத்தக நிலையத்தில் நடக்கிற கூட்டங்களை கலந்திருக்கேன். இங்கே நவபாலத்தில் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய கூட்டங்கள் நடந்திருக்கிறேன். நான் கூட்டத்தை தான் வந்தேன். முக்கியமான ஒரு கேட்கறதுக்காக தான் வந்தேன். வந்தபோது நீங்க இந்த பேசுறது நல்ல வீட்டுனா இல்லாத பேசுறது ஒரு சங்கோஜம் இருந்தது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் தான். விஜயானந்த் ரொம்ப ஒரு வரலாற்றை ரொம்ப தெளிவாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஏதோ ஒரு பெரிய இடம் அது பெரிய கேன்வஸ் சொல்லிட்டாங்க. அதோட சேர்ந்து சில விஷயங்களை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஒருவேளை சில பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்டது சோவியத் சினிமாவுடைய பங்களிப்பு தமிழ் சினிமாவுக்கு அதுவும் இந்த கட்டத்தில் எந்த சமயத்தில் நடக்குதுன்னா இது ஒரு நூற்றாண்டு காலத்தில் நடக்குது. அந்த ஒரு சமூக சூழல் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதையெல்லாம் எல்லாரும் போட்டு காட்டினாங்க. சினிமா தொடங்குற போது ஆவணப்படம் கதைப்படம் என்கிற பிரிவுகள்லாம் இல்லை. எந்த படம் எல்லாமே ஆவணப்படம் தான். யூனிவர்சல் எடுத்த படமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எடுத்த 10 நிமிட படங்கள் 5 நிமிட படங்கள் நடக்கிற நிகழ்வு அப்படியே படம் எடுக்கிறது. கேமராவை ஒரு கோணத்தில் வைத்துவிட்டு ஸ்டெடியாக வைத்துட்டு படம் வைப்பது தான் நடந்தது. பிறகு உள்ளுடைய நாடகத்தை முன்னாலே கேமரா நேராக வைத்து படம் வைத்து கண்டுபிடித்துக் கொள்கிற பொழுது தனக்கான மொழியை கண்டுபிடிக்க தொடங்குகிற ஒரு காரணம். இந்த காலகட்டம் தான் முதல் உலக போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் முதல் உலக போர் முன்னால நிறைய முற்றுத்தனக்கான படங்கள் இந்தியாவில் பேசப்படும் உருவாகவும் சோவியத்தினுடைய பேசப்படும் உருவாகவும் வித்தியாசம் ஒரு 6 மாத கால இடைவெளி தான். 1910களில் சோவியத்தில் ஒரு புதிய போக்கு கலை இலக்கியத்துறை எல்லாத்தையும் ஓவியம் சிற்பம் எல்லாத்திலுமே புதிய காலங்களில் ஒரு ஃபியூச்சரிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு கலை இலக்கிய இயக்கம். அது சந்தேகத்தோடு பார்க்கப்பட்டது அப்போது கூட. பிறகு ஒரு பிராதிகரத்தில் இருந்த ஒரு இயக்கம் இவர்கள் தான் இந்த ஃபியூச்சரிஸ்டுகள் தான் அந்த பிராதிகரத்தில் பிராதிகேரியன் நினைச்ச என்ற வார்த்தை உருவானது. ஒரு முக்கியமான நபராக மாயகோஷ்டி. இந்த மாயகோஷ்டியோடு இருந்த பல ரெசலோவர் மயகோல் செர்கி ஐசன்ஸ்டீன் எல்லோருமே அந்த இயக்கத்தில் ஒரு பகுதி தான். எல்லாரும் பார்க்குறீங்க அந்த பின்னணி எல்லாம் கட்டிட கோயிலாக இல்லை ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் பிடிச்சாங்க. அப்போ திருப்பணம் கதையில் பேர் நான் வரும்போது மறந்துட்டேன்னா சில குறிப்பெல்லாம் பேசப்பட்டு ஒரு ஞாபகம் அவங்க என்னன்னா அவர் ஒரு கட்டிட பொறியியலாளர் தான். செயல்பாடுகளுடைய உந்துதலும் பாதிப்பு எல்லாமே இருந்தது. 1914-17 கச்சா பிரிவு இறக்குமதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ரஷ்யாவில் கச்சா பிரிவு இறக்குமதி பண்ண முடியாது. ராஷ்டிரங்கள் பெருமை இறக்குமதி பண்ண முடியாது. யாருக்கும் இல்லை மிகப்பெரிய செலவு. அப்போ திரைப்படம் முயற்சிக்கு திரும்பறவங்க என்ன பண்ண முடியும் ஏற்கனவே திரைப்படத்தை கற்றுக்கிறாங்க. சொன்னார் திரைப்படங்கள் கல்லூரிகளை கட்டி கற்றுக்கொள்வதற்கு ஏற்கனவே இந்த ஃபுட்டேஜஸ் கையில் இருக்கிற குண்டு படங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு சினிமாவை
கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போதான் அவங்க அந்த கட்டாயம் சூழல்தான் ஏற்கத்தை ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு படைப்பு தொடர்ந்து அழைக்கப்படுகிற போது அது கொடுக்கப்படுகிற அந்த அர்த்தத்தை எவ்வாறு தான் மாற்றி ஒரு சினிமா எப்படி அர்த்தத்தை பார்வையாளருக்கு உருவாக்குவது என்கிற பரிசீலனையாக இருக்கிற அது உருவானதுதான் அவருடைய விஷயத்தை மாற்றி இருக்கிறது. உண்மையிலே இந்த சூழ்நிலையை அவர் எதிர்கொள்கிற போது இருக்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பாக தான் அவருடைய இன்னைக்கு சினிமா என்பது. இந்த சினிமாவுக்கு நாடகம் உலகம் எங்கே உலகில் இருந்து நிறைய பேசலாம், ஆனாலும் கூட சினிமா என்பது ஷூட்டிங் முடியும் போது ஒரு நாடகம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் நடக்குது சினிமா ஷூட்டிங். ஆனால் சினிமா ஷூட்டிங் முடிஞ்சதோ இருக்குது, அதுக்கப்புறம் 50 மீட்டர் நடக்கும், 100 மீட்டர் பாதை நடக்குதுன்னா அபராத கிட்டத்தான் ஷூட்டிங் சினிமா முழுக்க முழுக்க போஸ்ட் ப்ரொடக்ஷனாக தான் இன்னைக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் ஒரு சினிமா உருவாக்க அதுக்கான அடிப்படையான மெட்டீரியல் தான் நீங்கள் ஷூட்டிங் வரைக்கும் ஷூட்டிங் வரைக்கும் இதை பண்ணதெல்லாம் நீங்கள் ஒரு கலை உருவாகிறதுக்கான மண் கழிவுகள் தான் போஸ்ட் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அது இன்றைக்கு வளர்ச்சியில் இருக்கிற தொழில் வளர்ச்சியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிக பெரிய அளவு. அப்போ அந்த எடிட்டிங் டேபிள் அந்த கதை உருவாக்குவதில் ஒரு சினிமா மொழி ஒரு சினிமாவுக்கான ஒரு அடிப்படையான இலக்கணத்தை பங்களித்தது என்பது அது சோழிய சினிமாவுடைய பெரிய பங்களிப்பு. உலக சினிமாவுக்கு அதை சொல்லிட்டு அதை மாற்றி விட்டேன். அப்போ என்ன இந்த சினிமாவில் சில பல விஷயங்கள் புதுசாக உதாரணமாக அந்த பேட்டர்ஷிப் பேசும்போது ஒரு கலையை என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியெல்லாம் இருக்கும்போது அது ஓவியம் சிற்பம் திரைப்படக்கலை நாடகம் அல்லது வாசிக்கக்கூடிய எழுத்துக்கலை எல்லாருக்கும் என்ன இதெல்லாம் சாய்த்திருக்கிறார்கள் காலத்தை கையாளுவது என்பது ஒரு விஷயமா இந்த காலத்தை கையாளுகிற போது காட்சிக்கலையை எப்படி கையாளுவது என்கிற கேள்வி அது வந்து ரொம்ப ஐசன்ஸ்டீன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இன்வென்ஷன் பண்ணது இந்த ஒடிசா படிக்கட்டு காட்சி ஒடிசா படிக்கட்டு காட்சி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு 30-32 படி உள்ள ஒரு பெரிய இடம் அங்கே மக்கள் வருவார்கள் சாரினுடைய போலீஸாருடைய சொத்துக்கள் அவர் எல்லோரும் எழுதுகிறான் அந்த படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 படி வந்து 4 இன்ச்சில் போயிருந்தாங்க அதுவும் உயிருக்கு பயந்த படி வந்தால் எவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் சுட்டு கொடுக்குறாங்க நிஜத்தில் நிஜ காலம் அந்த காலம் வந்து குரோனாலஜிக்கல் டைம் நிஜமான காலம் என்பது 2-3 ஆனால் அந்த படத்தில் இந்த காலம் ஸ்ட்ரெச்சிங் த டைம் அது ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை முயற்சி. அந்த பரிசோதனை முயற்சியின் நோக்கமாக இருந்தது யாருடைய ஆட்சிக்காரத்துடைய ஒரு அராஜகத்தை அவர் கொடுங்கொன்றி சித்தரிக்க வேண்டும் என்ற முனைப்பிலே கண்டுபிடிக்கப்படும் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஒட்டுமொத்த படமே 65 நிமிஷம் 1100 ஷாட்டுகளால் உருவாக்கப்பட்ட படம் பேட்டர்ஷிப்பட்டது அந்த ஒடிசா நேரத்தை ஒரு கலையில் மாற்றி உங்களுடைய சைக்காலஜிக்கல் இந்த வேதனையை வலியை எவ்வளவு உணரணும் அந்த உணர்வுக்கு ஏற்படுத்தி இழுத்த ஒரு சாதனை இந்த சினிமா அதுக்கப்புறம் இன்னொரு 4 விஷயம் இருக்க மற்றவங்க சொல்லிட்டாங்க இதுதான் முக்கியமாக இன்னொரு 4 விஷயம் இப்போ கூட சினிமாவில் வந்து பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் இதெல்லாம் வந்து சினிமாவுடைய 90% நம்ம இந்தியாவில் இந்திய சினிமாவில் பாடல் காட்சிங்கிறது இருந்தாலும் வந்து பாடல் காட்சி எடுக்கிற பொழுது அப்படின்னா அந்த படத்தோட டைரக்டர் இருக்க மாட்டாங்க டான்ஸ் மாதிரி தான் அந்த காட்சியை டைரக்ட் பண்ணுவார் அதே மாதிரி ஸ்டண்ட்லேயும் ஸ்டண்ட் மாஸ்டர் தான் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார் டைரக்டர் அந்த இருக்கிறதுக்குன்னு அவருக்கு அவசியமே கிடையாது அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் கேமராவுக்கு லென்ஸுகளை பற்றி ஞானம் இருக்கிறது கோணங்களை பற்றி ஞானம் உண்டு ஒளியை பற்றி ஞானம் உண்டு ஒளியை கையாளுகள் பற்றி எந்த பெரிய ஞானம் உண்டு படத்தோட டைரக்டரோட சில நேரங்களில் அதிகம் ஞானம் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க நீங்கள் சர்வசாதாரணம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு ரஷ்யன் ஆங்கிள் அப்படின் ரஷ்யன் ஆங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை பண்ணலாம் அது இப்போ டச் ஆங்கிள்னு சொல்லுவோம் இந்த ரஷ்யன் ஆங்கிள்னா என்ன இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சோதனை செல்வம் ஒரு ஒரு காம்பினேஷன் ஒரு ஆங்கிள் ஒரு கோணம் ஒரு பின்னால் வந்த 25 வருஷத்துக்கு பின்னால் வந்த
நான் ஒரு விளையாட்டு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நன்றி, வணக்கம்.